சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் மானாமதுரை பகுதிகளைச் சேர்ந்த சிலரது செல்போன்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதாரை இணைப்பதாகவும் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறி எஸ்எம்எஸ் மூலம் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த லிங்கை தொட்டு தங்கள் வங்கி ஐடி மற்றும் வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை பகிர்ந்தோருக்கு ஆன்லைனில் உதவுவது போல நடித்து ஓடிபியை பெற்று அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் திருடப்பட்டதாக 10க்கும் மேற்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். இந்த மோசடி கும்பலை பிடிக்க சிவகங்கை மாவட்ட எஸ்பி செல்வராஜின் நேரடி கண்காணிப்பில் சைபர் குற்றப்பிரிவு தனிப்படை அமைக்கப்பட்டது. எஸ்எம்எஸ் வந்த செல்போன் நம்பரின் முகவரியை தேடிச் சென்ற போது அந்த முகவரியில் இருக்கும் நபரின் அடையாள சான்றை பயன்படுத்தி வேறு நபர்கள் போலியாக சிம் கார்டு பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிம் கார்டு பயன்படுத்தப்பட்ட செல்போனின் இருப்பிடத்தை டவர் லொகேஷன் மூலம் கண்டுபிடித்த போலீசார் கோவை பீளமேட்டை சேர்ந்த சிக்கா மார்க்கெட்டிங் என்ற நிறுவனத்தில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அந்த ஒரே செல்போனில் 40க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதையும் அதேபோல 100க்கணக்கான செல்போன்களை அவர்கள் பயன்படுத்தி வருவதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதற்காக 5 பெண்களை வேலைக்கு அமர்த்தி நாள் ஒன்றுக்கு தமிழகம் முழுவதும் 3,00,000 பேருக்கு மோசடியாக குறுந்தகவல் அனுப்பி வந்ததையும் கண்டறிந்தனர். 2018 முதல் இந்த மோசடியை அரங்கேற்றி வந்த சரவணன் அவரது மனைவி பாரதி உள்ளிட்டோரை பிடித்து விசாரித்த போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவன சிம் கார்டு விற்பனை செய்யும் டீலர்களின் ஏரியா மேலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து வாடிக்கையாளர்களின் முகவரியில் போலியாக 1,000,000 சிம் கார்டுகளை பெற்றது தெரிய வந்தது. கோவையைச் சேர்ந்த ஜியோ சிம் கார்டு நிறுவன மேலாளர்கள் ராம்குமார், வினோத்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சானவாஸ், உமர் முகமது, பரத் பாலாஜி, திருச்சி ஜெயராம், தூத்துக்குடி மாரீஸ்வரன், பொள்ளாச்சி சந்தோஷ்குமார், தென்காசி மூர்த்தி ஆகிய சிம் கார்டு விற்பனையாளர்களையும் தட்டி தூக்கினர். இவர்கள் 6,000 சிம் கார்டுகளை இந்த மோசடி கும்பலுக்கு வழங்கியதாகவும் ஜியோ சிம் கார்டில் தினமும் 100 எஸ்எம்எஸ்கள் இலவசம் என்பதால் இந்த மோசடி கும்பல் அதிக அளவில் ஜியோ சிம் கார்டுகளையும் போன்களையும் பயன்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சரவணனுக்கு மோசடி லிங்கை அனுப்பி பணத்தை வங்கிக் கணக்கில் இருந்து எடுப்பது டெல்லியைச் சேர்ந்த சையது ரஹீப் குர்ஷித் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோவையில் செயல்பட்ட இந்த மோசடி நிறுவனத்தில் இருந்து 22,735 ஜியோ சிம் கார்டுகள், 24 ஏர்டெல் சிம் மோடம் பாக்ஸ், 292 செல்போன்கள், 11 லேப்டாப்புகள், 19 கம்ப்யூட்டர்கள், 9 ஏடிஎம் கார்டுகள், 9 காசோலை புத்தகங்கள், மேஜைகள், சேர்கள் என ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் துடைத்து சிவகங்கைக்கு எடுத்து வந்தனர் தனிப்படை போலீசார். செல்போன்களில் வரும் இது போன்ற குறுந்தகவல்களை கிளிக் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்த தென்மண்டல சரக டிஐஜி துரை சிறப்பாக துப்பு துளக்கி மோசடி கும்பலை பிடித்த போலீசாரை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். போலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன்.